ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் வந்திருக்கோம் பார்க்கில் என்ன வித்தியாசமாக இருக்க போது பார்க்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த பார்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொலம்பூரில் இருக்குது நொலம்பூர் மினி பஸ்லாம் நிற்கும் ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் இருக்குது இந்த பார்க்கோட பேர் பார்த்திங்கன்னா பீலே பார்க் இந்த பார்க் யாருக்காக மெயினாக பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸ்க்காக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்பெஷலி சேலஞ்சு கிட்ஸ்க்கு தான் இந்த பார்க் வந்து மெயினாக பில்ட் பண்ணாங்க பட் இப்போ வந்து நிறைய பேர் போகிறாங்க ஸ்பெஷல் கிட்ஸ் போகிறாங்களோ இல்லையோ நார்மல் கிட்ஸ்லாம் போகிறாங்க நம்ம உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எயிட்டில் எயிட் வடிவத்தில் நடக்கிற அந்த ஒரு போர்ஷன் இருக்கும் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த எயிட் கூட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கும் கொஞ்சம் மட் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நார்மல் தர மாதிரி இருக்கும் ஸோ அந்த எயிட் நடக்கும் போதே நம்ம இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும் எயிட் வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா அந்த ஸ்டோன் பதித்த மாதிரி இருக்கும் மட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போனோன்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா மிடலில் இருக்குது குழந்தைங்களுக்கு அபேகஸ் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த அபேக்கஸ் ப்ளே பண்ணும் போது அவங்களுக்கு ப்ளேவும் பண்ண மாதிரி இருக்கும் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸ்விங் இருக்குது ரெண்டு ஸ்விங் இருக்குது அப்புறம் ஒன்று பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இது இருக்குது ஸோ இந்த கம்பியை ஒன்றோட ஒன்று டச் பண்ணோன்னா ஒரு மியூசிக் மாதிரி வருது இதுவுமே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய கேம் ஜீரோ இன்டூ போட்டு விளையாடுவோம் இல்லையா அந்த கேம் கூட இருந்தது இதுவுமே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் இல்லையா அந்த இடத்துல வந்து தர வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் அவங்க கீழே விழுந்தாலுமே வந்து அடிபடாது அந்த மாதிரி இருந்தது விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடாக தான் இருந்தது பட் எல்லாமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு அந்த பிளேஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வரோம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சுற்றி வரும்போது லைட்டிங் கம்மியாக இருக்குது இந்த ஃப்ளவர் என்னென்னு உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து என்ன பிளேஸ் இது விளையாடக்கூடியதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க அண்ட் டாட் டாட்டாக அந்த லெட்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க சம் பீப்புள் டச் பண்ணி லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கா என்னன்னு தெரியல இந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது நிறைய செடிங்கள் இருக்குது இதுதான் வந்து கோட் ஷட்டில் கோட்டா இல்லை வாலிபால் எது வேணால் விளையாண்டுக்கலாம் அந்த இடம் இங்கே பார்த்திங்களா நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க சென்ட்ரலில் மட்டும் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா அப்படியே சுற்றி வந்தோன்னா அங்கே வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற பிளேஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு இருக்கும் நம்ம உட்காந்து அந்த மேலே இருக்க கம்பியை புல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகி வர இடத்துல ஒரு சைக்கிளிங் மாதிரி ஒரு இது இருக்கும் அவ்வளோதான் இந்த பார்க்குக்குள்ளே இருக்கிறது இது வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டிங் ஃபெசிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே இருக்கும் பிகாஸ் விளையாடும் போது நம்ம நிறைய செடி இருக்கும் போது என்ன வேணால் வரலாம் ஸோ அதுக்காக நான் வந்து யோசிச்சது இன்னொன்று இங்கே பார்த்திங்களா இதுதான் அந்த ஜிம் ஏரியா மாதிரி இருக்கிறது இங்கேயும் நிறைய செடி இருக்குது ரொம்பவே இருட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து சீட்டிங் பிளேஸ் இருக்குது ஸோ இன்னொரு பயம் என்னென்னா மேலே வந்து பெரிய கரண்ட்டு கேபிள் போகுது அது வந்து நம்ம எயிட் வாக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கர் அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு வருது அது அந்த சவுண்டு கேட்கும் போதே பயமாக இருக்குது ஸோ அதனால் அது கொஞ்சம் எனக்கு வந்து மைனஸாக தெரிஞ்சுது இப்போ வந்து இந்த பார்க் வந்து ஃபுட்பால் பிளேயர் பீலே அவரோட பேரில் இருக்குது அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சில சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இவர் பார்த்திங்கன்னா அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டியில் பிறந்தார் அப்புறமா வந்து இவர் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் இவர் வந்து நேஷ்னல் டீமில் வந்து ஒரு நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் இவர் ஒருத்தர் ஸோ இவர் விளையாடிய அந்த பீரியடில் வந்து மூணு வாட்டி வேர்ல்டு கப் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் நைன்டி டூ கேம்ஸ் விளாண்டுருக்கிறாரு அதில் செவன்ட்டி செவன் கோல்ஸ் வின் பண்ணியிரு பண்ணியிருக்கிறாங்க இவர் வந்து இப்போ ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டிசம்பர் மந்த்த் தான் இறந்து போனார் ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் ஃபுட்பால் பிளேயர் நிறைய விக்டரியை கொடுத்தவர் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பார்க் வந்து அவருக்காக கட்டினாங்களா என்ன தெரியலை ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இங்கே நியர்பை யாராவது ஸ்பெஷல் சைல்டு இருந்தால் கூட்டிகிட்டு போங்க பாய்